பொருள் வேங்கின் குடிபொன்றி குற்றமம் வாங்கே தரும். நடுவு நிலைமையின்றி பிறரது நல்ல பொருளால் பொருளை கவர ஆசை கொண்டால் அந்த ஆசை அவனது குடியை கெடுக்கும். அப்பொழுதே குற்றமம் வந்து சேரும் என்ற திருக்குறளின் கருத்தினையும் முழு மனதாக ஏற்போம். இருக்கிறதே கொஞ்சம் நேரம் தான். அதில் போய் ஒரு குப்பையை பார்த்துருக்கோம். கான்ஸ்டியூஷனில் சம்மந்தப்பட்ட சட்டங்கள் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் சொன்னேன். மக்களை ஏமாத்துறதே தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு. வேலையே தான் இன்னும் பிடிச்சி கொண்டு நிறுத்தினா கூட அவங்க ஒன்றும் இருக்காது. அதுக்குள்ளே எல்லாமே செலவழிக்க வரும். மனிதர்கள் வந்து ரொம்பவும் நேர்மையானவர்னு ஒரு ஆள் இருப்பார். இருக்கணும் கொஞ்சம் கூட நேரம் இல்லாத ஆள் இந்த மாதிரி இருப்பார்கள். மற்றவங்களெல்லாம் நீங்கள் இது கடையில் விடணும். நிறைய மக்களுக்கு போதுமான கல்வியிட்டு செய்யக்கூடிய வேலையெல்லாம் கூட செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அறிவும் பத்தாது, ஆர்வமும் நமது நாடு, இது நமது சட்டம், இது நமது பங்கு என்ற கருத்தில் சட்டங்களை மதிப்போம், நீதிபதியை மதிப்போம். அளவுக்கு மேல் லஞ்சம் வாங்குபவனும் திருடனும் ஒன்றாகும் என்பதை மக்களிடம் பகிர்வோம். ஒரே குற்றத்திற்கு இரண்டு மூன்று நண்பர்களிடம் லஞ்சம் கேட்போரை நீதிமன்றத்தில் நிறுத்துவோம். பச்சோந்திகளுக்கு பாவமாலை பகிர்வோம். இந்தியாவை மாற்றுவதற்கு ஒவ்வொரு காவல்துறை நண்பனும் ஒவ்வொரு அரசு ஊழியனும் லஞ்சம் தவிர்ப்போம் என்று உறுதியாக இருக்க வேண்டும். தேசிய எல்லை கோட்டிற்குள் தெற்கு திசையில் அமைந்துள்ள மாமேதை திருவள்ளுவர் பரிந்துரைகள் அரசியல் சாசன சட்டத்தின் பீடமாகவும் அறிஞர் அண்ணாதுரை அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட மூன்று கோட்பாடுகள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்தியாவின் கிழக்கு மேற்கு வடக்கு திசையிலான வேலியாகும். நமது முன்னோரான திருவள்ளுவர், அம்பேத்கர் மற்றும் அண்ணாதுரை இவர்கள் மூவரும் இறைவனடி சார்ந்த மறுபிறவிகள் ஆவர் என்பதை நாம் மதிப்போம். பொது வாழ்வில் லஞ்சம் தவிர்ப்போம். நல்லொழுக்கமுள்ள தமிழ் தலைவர்களை போற்றுவோம். தாய் தந்தையரை போற்றுவோம். நம் வருகைக்காக காத்திருக்கும் மனைவி மக்களிடம் நேசமாக பழகுவோம். மதுபானங்களை தவிர்ப்போம். சிறுபிள்ளைகளுக்கு கல்வி மட்டும் போதாது, நற்குணங்கள் மிக முக்கியம் என்பதை உணர்த்துவோம். கேடு விளைவிக்கும் நண்பர்களை தவிர்க்கச் சொல்வோம். காலம், காவல், குற்றம், கேடு இவற்றின் தீமைகளை வளரும் குழந்தைகளுக்கு புரியும்படி சொல்லிக் கொடுப்போம். பாடம், பள்ளி, பாசம் இவற்றில் நாட்டம் கொள்ள ஊக்கமளிப்போம்.